हाई फ्रेंड्स वेलकम टू माय चैनल सो इनकी ना पाक एल्लारुमे रोम्ब यूस्फुल्लान वीडियो दान सो इप्पो वंदु ना शेयर पण्णिक्क एन्नोड पर्सनल एक्सपीरियंसुंगो सो वंदु नरिया पेरुक्कु वंदु डाउट इरुक्कु काल कंडी ऊदुंदुनाका नम्मलुक्कु वंदु आण कुलंदा पेण कुलंदा अप्पडिनु सोल्लिट्टु सो एनक्कु वंदु एन्नानाका एन्नोड पर्सनल एक्सपीरियंस वंदु उंगलुक्कु शेयर पण्णिक्क विरुम्बुरेन सो उंगलुक्कु कंडी एन्नोड वीडियोस पिडिच्चुदना प्लीज सब्सक्राइब पण्णिकोंगा सो दैट ना पोर वीडियोस एल्लाम उंगलुक्कु वंदु नोटिफिकेशन वरुम सो वांगा वीडियोக்குள்ள போகலாம் सो ना वो फर्स्ट काल वो रोम्बवे ஊதிந்தது सो वो எப்படினாக்கா ஏனக்கால்னு சொல்லுவாங்க இல்லையா सो அதுபால வந்து கால் அதிகமா ஊதி இருக்கும் सो அப்போ ஊதுனப்போ எனக்கு வந்து நான் நிறைய வந்து ஹோம் ரெமடிஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன் மேபி எனக்கு வந்து ஓவர் வெயிட்னால வந்து எனக்கு கால் ஊதிர்க்கா என்ன அப்படினு சொல்லிட்டு ரொம்ப सो अब ना एना पड़नानाक अम्मा वो कंपा उनवाटी पन कुंदा पोको अब सो वो डवे आन कुंदा पे कुंद अब वो वीटल அப்புறமா பார்த்தா எனக்கு வந்து நிறைய வந்து லெக்ஸ் ஃபில்லிங் ஆகிறது அப்புறமா இன்னொன்னனாக்கா காத்து இருக்கும் தைஸ் லெக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து ஸ்வெல்லிங் ஆயிடுச்சுனாக்கா கண்டிப்பா நமக்கு வந்து பெண் குழந்தை தான் பிறக்கும் சோ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு கண்டிப்பா பெண் குழந்தை தான் என்னோட पर्सनल எக்ஸ்பீரியன்ஸ்ங்க எனக்கு வந்து ரொம்ப ஊதிட்டேஞ்சு கால் எல்லாம் வந்து நான் வீட்ல வந்து நிறைய ஹோம் ரெமடி எல்லாம் பண்ணுவேன் அப்புறமா இன்னொரு டவுட் இருக்கும் நான் வந்து அதிகமா வாக் பண்ணிட்டு இருக்கேன் சோ அதனால என்னன்னா ஊதி நிற்கோ என்னவோ அப்படினு சொல்லி सो அதெல்லாம் எதுவும் கிடையாது நமக்கு வந்து கால் கண்டி அதிகமா ஊதிஞ்சனா கண்டிப்பா அது பெண் குழந்தை தான் அப்புறமா இன்னொன்னு என்ன நமக்கு நம்ம உடம்புல வந்து நீர் சத்து வந்து அதிகமா இருக்கும் பிரெக்னன்சி டைம்ல நமக்கு கண்டி நம்ம பாடியை வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா நீங்க கண்டி பிரெக்னன்ட்டா இருந்தா நீங்க கண்டிப்பா இப்ப வந்து செக் பண்ணி பாருங்க எஸ்பெஷியலி அப்புறமா அந்த தைஸ்ல அப்புறமா லெக்ல வந்து செக் பண்ணி பாருங்க நமக்கு கண்டி இப்படி பிரஸ் பண்ணோம்னாக்கா அது வந்து உள்ளேக்கு போற மாதிரி இருக்கும் ஸ்கின் சோ எல்லாருக்கும் போடும் பட் பிரெக்னன்சி டைம்ல நம்ம பாடியை வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் सो रोम्ब स्मूथा नम्बर बॉडी सो ना அப்புறமா வந்து நம்ம உடம்புல அதிகமான நீர் சத்து இருக்கிறதுனால நமக்கு கண்டிப்பா அது வந்து என்னோட पर्सनल எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம் எனக்கு வந்து பெண் குழந்தை தான் பிறந்தது நான் வந்து வீட்ல வந்து ஹோம் ரெமடிஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தேன் சோ நான் என்னன்னா ஹோம் ரெமடிஸ் பண்ணுவானோ நான் உங்களுக்கு சொல்றேன் सो ना वो ना पड़ेना ना कोकोनट ऑयल वो ना काय वो अब लाइटा वो टर्मरिक पाउडर पट्टे ना कुमें ना वो मसाज मारे पड़ी विड़े इत वो सैटरडे संडे दा यूजुअली पड़े बिकॉज़ ना वो फर्स्ट कुछ वो आफीस काल वो वीट वेल से पड़े टाइम सैटरडे संडे मट वीटल एपो होम रेमडीज़ पड़ी एदो पड़े सो अब ना वार्मा मसाज पड़ी विड़ेंगे लेग पेन इलेना वो உங்களுக்கு ஸ்கின் வந்து கருப்பா இருந்தாலும் நீங்க வந்து இது பண்ண டர்மரிக் பவுடர் வந்து நல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக் அப்புறமா இன்னொன்னு வந்து நமக்கு வந்து எதனா கருப்பா இருந்தா கூட ஸ்கின் அந்த கால் வந்து ரொம்ப நல்லா ஃபேர் ஆயிடும் சோ அதுவும் வந்து நான் வந்து மசாஜ் மாதிரி பண்ணி விடுவேன் அப்புறமா இன்னொன்னு என்னன்னாக்கா ஆலிவ் ஆயில் அது வந்து எதுமே பண்ண மாட்டேன் ஜஸ்ட் ஒரு நாளைக்கு கோகனட் ஆயில் பாயில் பண்ணிட்டு டர்மரிக் பவுடர் போட்டு இன்னொரு நாளைக்கு ஆலிவ் ஆயில் போட்டு அது பால பண்ணி விடுவேன் அப்புறமா இன்னொன்னு என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து தோணலாம் நான் வந்து கீ போட்டு வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் நிஜமா சொல்றாங்க உங்களுக்கு கண்டி எதனா ஸ்வெல்லிங் இருந்தாலும் இல்லனா எதனா வந்து பெயின் இருந்தாலும் கீ போட்டு கண்டி மசாஜ் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து அந்த பெயின் வந்து போய்டும் சோ என்னோட पर्सनल எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து எங்க அம்மா வந்து சொன்னாங்க கீ போட்டு வந்து காலுக்கு வந்து மசாஜ் பண்ணி விடு அப்படினு சொல்லிட்டு எனக்கு வந்து கீ போட்டு போய் மசாஜ் பண்றதா அப்படினு தோணிட்டு நான் வந்து பண்ணி விட்டேன் பட் எனக்கு வந்து கால் வந்து நல்லா வந்து ஆயிச்சு அதே பால தான் என்னோட இப்போ வந்து என்னோட கசின் சிஸ்டருக்கும் இப்போ ஒருத்தர் வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க அவங்களுக்கும் கால் ஊதின இருக்கு இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 5th मंथ அவங்களுக்கு வந்து சொல்லிருந்தேன் சோ அவங்க வந்து 2 டேஸ் முன்ன வந்து ஃபோன் பண்ணிருந்தாங்க அக்கா எனக்கு வந்து நான் வந்து பிரெக்னன்ட்டா எனக்கு வந்து கால் எல்லாம் ஊதின இருக்கு அப்படினு சொல்லிட்டு சோ அவங்களுக்கு வந்து சொல்லிருந்தேன் அவங்க வந்து பண்ணாங்கலாம் அவங்களுக்கு வந்து கால் வந்து ரொம்ப நல்லா ஆயிச்சா அதுதான் ஃபோன் பண்ணி சொல்லிருந்தாங்க சோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது बिकॉज எங்க அம்மா சொல்லி நான் பண்ணேன் எனக்கு நல்லா ஆச்சு சோ இன்னொருத்தருக்கும் நான் கசின்ஸ் சொன்னேன் சோ அவங்களுக்கும் நல்லா ஆயிச்சு கண்டிப்பா இது உங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சோ நீங்க வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்குண்டி கால் கண்டி ஸ்வெல்லிங் ஆயிருந்தாலும் எதனா புடிச்சிருந்தாலும் சரி இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒலனி மாதிரி வர்க் பண்ணோம் பட் ஒலனி என்னன்னா நமக்கு அடிச்ச உடனே பிரெக்னன்சி டைம்ல அது ஒரு மாதிரி ஸ்கின் வந்து பர்ன் ஆகுற மாதிரி ஃபீல் இருக்கும் बिकॉज எனக்கும் ஆனது அதுபால சோ நீங்க வந்து ஒலனி எல்லாம் ட்ரை பண்ணி போகாதீங்க கீ போட்டுட்டு மசாஜ் பண்ணி விடுங்க அப்புறமா இன்னொன்னா தைஸ் வந்து நம்ம ஓவர் வெயிட் போறதுனால ஒருவேளை நமக்கு வந்து வெயிட் வந்து ஸ்வெல் ஆன மாதிரி ஃபீல் ஆகுறானான்னு டாக்டர் கிட்ட கேட்டேன் So वो check पनी पाते थे अदना एक cream माध्यम कोड़तांगा so ना वंदा अदर वो रेंड मोनाल use पन्ना but एन वंदा अधूं set आगले ना वंदा अंदर ग्री अंदर वो घी था ना use पनी टे अंदर से एन वंदा swelling हों deliver hour समय तल वंदी एन swelling हों कम्मी आची आप रोम अंदर काल ओड काल pain हो रोम्बा कम्मी आना दो so कंडीपा निंग वंदे इधर वंदा try पनी पारंगा इनो निना ना का नम्बर वंदे नरिया पेरे वंदे बहुत अधिक मार करते नाले नम्बर वंदे உடம்புல வந்து நீர் சத்தம் ಜಾಸ್ತಿ சேருதா அப்படினு சொல்லிட்டு டவுட் இருக்கும் கண்டிப்பா அதெல்லாம் கிடையாதுங்க நீங்க வந்து உங்க உடம்பு வந்து அதிகமா வாட்டர் எடுக்கணும் பிரெக்னன்சி டைம்ல எவ்வளவு வாட்டர் எடுக்கறோமோ அவ்வளவு நல்லது அதுவும் இந்த டைம்ல வந்து நல்லா boil பண்ணிட்டு வார்ம் பண்ணிட்டு குடிங்க அப்புறமா உங்களால முடிஞ்சதனக்கா நீங்க வந்து லைட்டா கொஞ்சம் அதான் சீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர்னா கூட கொஞ்சம் ஹீட் சீரகம் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது அதுவும் boil பண்ணிட்டு குடிங்க சோ அந்த வாட்டர் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி लाइटा वो कषायम पोल सो नहीं मार्निंग और वाटी नाइट और वाटी नम्बरना नम प्रेगनेंसी टाइम वो सर डाइजेशन आगा प्रॉब्लम सो अदु नल्ला आयिडुम அப்புறமா இன்னொன்னு என்னன்னாக்கா நிறைய சோ சில பேருக்கு வந்து சில ஃபுட் வந்து சாப்பிடணும்னு இஷ்டம் இருக்கும் பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து சாப்பிடவே முடியாது இருக்கும் வாமிட் வர ஃபீலே இருக்கும் பட் நீங்க வந்து இந்த வாட்டர் குடிச்சிட்டு அப்புறமா வந்து சாப்பிட்டு பாருங்க கரெக்ட்டா டைஜஷன் ஆகும் ஒருவேளை நீங்க கண்டி ஒருவேளை இந்த வாட்டர் கண்டி உங்களுக்கு குடிக்க பிடிக்கல அப்படினாக்கா நெல்லிக்காய் வெச்சினு வாயில வெச்சி அப்படியே சப்பரிச்சினே இருங்க சோ அப்பவும் வந்து நமக்கு வந்து ஃபுட் நல்லா டைஜஷன் ஆகும் இன்னொன்னு வந்து நம்ம வந்து ஒரு சாக்லேட் சாப்பிற ஃபீலே இருக்கும் நான் வந்து என்ன ஏன் இந்த இது நெல்லிக்காய் வெச்ச வாயில அப்படினாக்கா எனக்கு வந்து சாக்லேட் சாப்பிடணும் அப்பப்ப இஷ்டம் இருக்கும் சோ அத sugar இருந்தாக்க நம்மளால அதெல்லாம் கட்டு அதான் எதுவும் பண்ண முடியாது காபி டீ கூட சரியா குடிக்க முடியாது சோ அந்த டைம்ல தான் எனக்கு வந்து நெல்லிக்காய் வெச்சி வாயில வைக்கணும் அப்படினு தோணுது சோ அப்ப வந்து நான் வெச்சப்போ அது வந்து அந்த சாப்பிடணும்ன்ற தாட்ல இருந்து வேற தாட்க்கு வந்தது எனக்கு சாப்பிட வேணாம் அப்படினு சொல்லிட்டு சோ அதுக்கு தான் சோ நம்ம வந்து குழந்தை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சோ குழந்தை சேஃப்டிக்காக நம்ம வந்து சில திங்ஸ் எல்லாம் பண்ணனும் அப்புறமா டெலிவரி ஆன பிறகு ஆஃப்டர் 5th मंथ அப்புறமா நம்ம நல்லாவே சாப்பிடலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சோ sugar இருந்ததனா கண்டிப்பா நீங்க வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம இப்போ வந்து நமக்கு நான் இன்னொரு முறையும் சொல்றேன் நமக்கு கால் கண்டி swelling ஆயிந்ததனாக்கா கண்டிப்பா அது வந்து பெண் குழந்தை என்னோட पर्सनल எக்ஸ்பீரியன்ஸ் சோ நீங்க நம்ம வந்து ரெண்டு ரீசன்ஸ் வந்து சொல்லலாம் நம்ம ஓவர் weight போடலாம் மேபி ஜீன்ல இருந்து வரலாம் அப்புறமா இன்னொன்னு என்னன்னாக்கா நம்ம கால் வந்து நம்ம ஓவர் ஃபுட் எடுக்கிறதுனால நமக்கு வந்து காலும் swell ஆகலாம் தைஸும் swell ஆகலாம் சோ இது வந்து என்னோட पर्सनल எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம் அது வந்து எனக்கு வந்து பெண் குழந்தை தான் பிறந்தாங்க சோ இன்னொன்னு அதுக்கு ஒரு தகுந்த ஹோம் ரெமிடியோ நான் வந்து நான் என்ன பண்ணனும் உங்களுக்கு சொன்னேன் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பா என்னோட வீடியோ பிடிச்சதனா ப்ளீஸ் Subscribe பண்ணிக்கோங்க so that நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் thank you so much bye from maheshwari